ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ட்ரிஸ்லிங் கிளவுஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு போய் பாத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல சில இடங்கள் இருக்கும் இல்லையா. அந்த வகையில நம்ம இந்தியாவில பல பிரம்மி பூட்டும் அழகு மிக்க இடங்கள் எல்லாம் இருக்கு. அந்த இடங்கள்ல முதல் அஞ்சு இடத்தை பிடிச்ச அரண்மனைகளை பத்தி தான் இப்ப பாக்க போறோம். இந்த அரண்மனைகளோட வியக்கத்தக்க சிறப்பையும் அதோடைய அழகையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்நாள்ல கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த அரண்மனைகளும் சேர்ந்துடும். வாங்க, நம்ம முதல் அஞ்சு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த அழகுமிக்க அரண்மனைகளை பார்க்கலாம். இந்த அரண்மனைகள்ல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்க அரண்மனை எது தெரியுமா? ராஜஸ்தான் மாநிலத்துல ஜெய்ப்பூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஹவா மஹால் தான். இந்த அரண்மனைய பேலஸ் ஆஃப் பிரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக இந்த அரண்மனைய பேலஸ் ஆஃப் பிரீஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த அரண்மனையில ஒரு பகுதி மட்டும் 953 ஜன்னல்கள் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு ஜன்னல்கள் எதற்காக வச்சு கட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல ராஜவம்சத்துல உள்ள பெண்கள் யாருமே வெளியில வரதுக்கான அனுமதி இல்லை. அதனாலதான் இந்த ராஜவம்சத்து பெண்கள் அனைவருமே இந்த ஜன்னல் வழியா தான் வெளி உலகத்துல நடக்கக்கூடிய அன்றாட செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எந்த திருவிழாவிலையும் கலந்து கொள்றதுக்கான அனுமதி கிடையாது. எவ்வளவு பெரிய திருவிழாவா இருந்தாலும் இந்த ஜன்னல்கள் மூலியமா தான் அவங்க கண்டு கழிச்சாங்க. இந்த அரண்மனை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தேன்கூடு அமைப்பு போல இருக்கும். தேன்கூடு எவ்வளவு நெருக்கமான அறைகளோட இருக்குதோ அது போல இந்த அரண்மனையும் பாக்கிறதுக்கு இருக்கும். இந்த ஹவா மகளோட வெளிப்புற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிரீடத்தின் அமைப்பு போல இருக்கும். இந்த கிரீடமானது கிருஷ்ணருடைய கிரீடத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரண்மனைய கட்டி முடிச்சது சவாய் பிரதாப் சிங் அப்படிங்கிற மன்னர் தான். இந்த அரண்மனையானது ராஜ்புத் கட்டிடக்கலையை ஒத்திருக்குது. இந்த அரண்மனை 1799 தான் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஹவா மகளுக்கு நுழைவாயிலே கிடையாது. ஏன் அப்படின்னா, இது அரண்மனையோட ஒரு பகுதி தானே தவிர இது அரண்மனையோட முன்பகுதி கிடையாது. அரண்மனையோட முன்பகுதி சிட்டி பேலஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த சிட்டி பேலஸ் அரண்மனை நுழைவாயிலுக்குள்ள புகுந்துதான் நம்ம இந்த ஹவா மகாலுக்கு வரணும். ஆனா பார்ப்பதற்கு இந்த ஹவா மகால் தான் நுழைவாயில் போலவும் முன்பகுதி போலவும் அவ்வளவு அழகா இருக்கும். இந்த அரண்மனைக்குள்ள நிறைய கண்ணாடி வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையில உள்ள கண்ணாடிகள் அனைத்துமே நிறமற்ற கண்ணாடிகளை அல்லாம பல நிறங்களோட அமைஞ்சிருக்கிறதுனால, இந்த வண்ணமிகு கண்ணாடிக்குள்ள புகுந்து வரக்கூடிய சூரிய ஒளியானது பல வண்ணங்களா பிரதிபலிக்கதை பார்க்கும் போது கண்களுக்கு ஒரு பெரிய விருந்தா அமைதுன்னு தான் சொல்லணும். இந்த ஹவா மகாலை பாக்குறதுக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டே தான் இருக்காங்க. அழகு மிகுந்த அரண்மனைகள்ல இது அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஒன்னும் ஆச்சரியம் கிடையாது. வாங்க, நாலாவது இடம் பிடிச்ச அரண்மனைய போய் பார்க்கலாம். அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அழகு வாய்ந்தது இந்த சௌமஹாலா பேலஸ். இந்த அரண்மனையானது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஹைதராபாத்ல அமைஞ்சிருக்கு. இந்த சௌமஹாலால் அரண்மனைய சார் மஹல் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, 4 பெரிய மகால்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய அரண்மனை அப்படிங்கறத இங்க குறிப்பிடுறாங்க. இந்த அரண்மனையானது நிசாம் வம்சத்தினருடைய அரண்மனை. இந்த அரண்மனை எப்ப கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னா, 1869 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனை உண்மையிலே மதி மயக்கக்கூடிய அழகுமிக்க அரண்மனைன்னு சொல்லணும். இந்த அரண்மனைக்கு யுனெஸ்கோ 2010 ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. அது என்ன அவார்டு அப்படின்னா, ஏசியா பசிபிக் மெரிட் அவார்ட் ஃபார் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் கன்சர்வேஷன். அந்த அளவுக்கு பாரம்பரியம் மிக்க கட்டிடமா இது திகழ்து. இந்த அரண்மனையில 4 பெரிய வாசல்கள் இருக்கு. அதுல ஒண்ணு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. நிசாம் வம்சாவளி மக்கள் இன்னமும் அந்த பேலஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிக்கு மட்டும் பொதுமக்கள் செல்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த அரண்மனையில ஒரு பெரும் பகுதி மியூசியமா இருக்குது. இந்த அருங்காட்சியகத்துல இந்த நிசாம் வம்சாவளி மக்கள் அணிஞ்சிருந்த உடைகள், அவங்க பயன்படுத்திய போர்க்கருவிகள், அலங்கார பொருட்கள் அனைத்துமே இதுல வச்சிருக்காங்க. இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னா, கின்னஸ் புத்தகத்துல இடம்பெற்ற உலகிலேயே மிக பெரிய வெள்ளி ஜாடி அமைஞ்சிருக்கிறது இந்த அருங்காட்சியகத்துலதான். இந்த அரண்மனைக்குள்ள ஒரு பெரிய தர்பார் ஹால் இருக்கு. இந்த தர்பார் ஹால்ல 19 தொங்கும் அழகிய பெல்ஜியன் அலங்கார விளக்குகள் இருக்கு. இந்த அரண்மனையில 250 ஆண்டுகளா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மணிக்கூண்டும் இருக்கு. இந்த மணிக்கூண்டுல உள்ள கடிகாரமானது எந்தவித இயந்திர கோளாறும் இல்லாம இன்னைய வரைக்கும் சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. வாரம் ஒரு முறை இந்த கடிகாரத்துக்கு கீ கொடுத்து வச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமையை தவிர வாரத்தின் அனைத்து நாட்கள்லயுமே
இந்த அரண்மனையை பார்வையிடுறதுக்கு அனுமதி உண்டு. இந்த அரண்மனையில உள்ள கட்டிடக்கலை எந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஸ்லாமிக், இந்து, முகல், ராஜ்புத் இவங்க அனைவருடைய கட்டிடக்கலையும் சேர்த்தே இவங்க பயன்படுத்திருக்காங்க. இந்த அரண்மனையையும் உங்க லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம லிஸ்ட்ல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்க அழகு வாய்ந்த அரண்மனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமித் பவன் அரண்மனை. இந்த அரண்மனையானது ராஜஸ்தான் மாநிலத்துல ஜோத்பூர் இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையை கட்டினது உமித் சிங் அப்படிங்கிற ராஜ வம்சாவளிய சேர்ந்த ஒரு மன்னர் தான். இந்த அரண்மனையானது சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனைய 1928 கட்ட ஆரம்பிச்சு 1943 தான் முடிச்சாங்க. ஏன் இவ்வளவு இந்த அரண்மனை கட்டுறதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னாக்க, இவங்க இடத்துல எந்த விதமான கட்டிட கற்களோ மணலோ இல்ல. இந்த அரண்மனையை கட்ட பயன்படுத்திய கற்கள் எல்லாமே ரொம்ப தொலைவில் இருந்து கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டதுதான் இதற்கு காரணம். இந்த அரண்மனையில 347 பிரம்மாண்டமான அறைகள் இருக்குது. இந்த அரண்மனையானது இந்தோ சாசனி கட்டடக்கலைய ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த அரண்மனையில ஒரு சில விரும்பத்தகாத சம்பவங்கள்னால 1971 இந்த அரண்மனையோட ஒரு பகுதி ஹோட்டலா மாற்றப்பட்டுச்சு. இந்த ஹோட்டல் சாதாரண ஹோட்டல் இல்லங்க, இது நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த ரொம்ப பெரிய பாப்புலரான ஹோட்டல். இந்த ஹோட்டலை யாரு நிர்வகிக்கிறா அப்படின்னா, தாஜ் ஹோட்டல்ஸ் நிர்வாகம் தான். ஒரு இன்சிடென்ட் மூலியமாவே நம்ம இது எவ்வளவு பாப்புலரான அழகு மிக்க ஹோட்டலா செயல்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன இன்சிடென்ட் கேக்குறீங்களா? பிரபல பாலிவுட் நடிகையான பிரியங்கா சோப்ராவுக்கும் நிக் ஜோனஸ் திருமணம் நடந்தது இந்த அரண்மனையில தான். இந்த ஹோட்டல் அடங்கியுள்ள பகுதியை தவிர இன்னொரு பகுதிக்கு மக்கள் சென்று வர அனுமதி இருக்கு. இந்த அரண்மனையோட ஒரு பகுதி ஹோட்டலா மாற்றப்பட்டதுனால சிறு சிறு கட்டட வேலைகளை இவங்க புதுசா செஞ்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 விளையாட்டு மைதானம் அமைச்சிருக்காங்க, லைப்ரரி அமைச்சிருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் அமைச்சிருக்காங்க, ஸ்பா அமைச்சிருக்காங்க, ஸ்குவாட், பில்லியர்ட்ஸ் போன்ற விளையாட்டுகள் விளையாடுறதுக்கான அறைகளையும் அமைச்சிருக்காங்க. பொதுமக்கள் சென்று பார்வையிடக்கூடிய அரண்மனையோட பகுதியானது மர வேலைப்பாடுகள் அதிகம் உள்ள பகுதியா இருக்குது. அது மட்டும் இல்லாம பளிங்கு கற்களை கொண்டுதான் இந்த அரண்மனையை உருவாக்கியிருக்காங்க. அது பார்ப்பதற்கு பிரமிப்பு தருது. வாங்க நம்ம இப்ப 2வது பிரமிக்கத்தக்க அரண்மனைய பாக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இந்த அரண்மனையானது 2வது அழகுமிக்க அரண்மனை அப்படின்னு இடம் பிடிச்சிருக்குன்னா, இது எவ்வளவு அழகான அரண்மனையா இருக்கும்னு பாத்துக்கோங்க. இந்த அரண்மனைய பார்வையிடதான் அதிகமான மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. எந்த அரண்மனை தெரியுமா? அதுதான் மைசூர் அரண்மனை. இந்த மைசூர் அரண்மனையில இன்னமும் ராஜ வம்சத்தினர் வசிச்சுட்டு தான் இருக்காங்க. இருப்பினும் பொதுமக்கள் சென்று இந்த அரண்மனையோட அழக பார்வையிடுறதுக்கு எந்த வித தடையுமே கிடையாது. இந்த மைசூர் அரண்மனை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அரண்மனைன்னு தான் சொல்லணும். பொதுவாவே மைசூர அரண்மனைகளின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைசூர் அரண்மனையை சுற்றி சின்ன சின்ன அரண்மனைகள் இருக்கிறதுனாலதான். இந்த மைசூர் அரண்மனைக்கு அம்பா விலாஸ் அரண்மனை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இப்போது இருக்க அரண்மனை முன்பு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவு பிரம்மாண்டமான முற்றிலும் மரத்தால செய்யப்பட்ட அரண்மனையா தான் இருந்துச்சு. இந்த அரண்மனை எப்போ எந்த காலத்துல முதன் முதல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14ஆம் நூற்றாண்டுல எதுரையா உடையாரால கட்டப்பட்டது. அதற்கப்புறம் 1638 மின்னல் தாக்கியதால இந்த அரண்மனை முற்றிலும் பழுதுபட்டுச்சு. மீண்டும் இந்த அரண்மனையை புதுப்பிச்சாங்க. அதற்கப்புறமா திப்பு சுல்தானால இந்த அரண்மனை கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றப்பட்ட உடனேயே முற்றிலுமாக இந்த அரண்மனை இடிக்கப்பட்டது. இந்த இடிக்கப்பட்ட இடத்துல திப்பு சுல்தான் 1799 தன்னுடைய அரண்மனையை கட்டினாரு. திப்பு சுல்தானுடைய இறப்பிற்கு பிறகு கிருஷ்ணராஜ உடையார் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினாரு. திப்பு சுல்தானால கட்டப்பட்ட அந்த அரண்மனையை இடிச்சிட்டு கிருஷ்ணராஜ உடையார் தன்னுடைய அரண்மனையை கட்டினாரு. அந்த அரண்மனையானது எதிர்பாராத விதமா 1896 ஒரு தீ விபத்தால முற்றிலும் சேதம் அடைஞ்சிச்சு. அதற்கப்புறமா 1897 ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்ட ஆரம்பிச்சாரு கிருஷ்ணராஜ உடையார். இந்த அரண்மனை 1912 தான் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான அரண்மனை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய மைசூர் அரண்மனை. தாஜ்மஹாலுக்கு பிறகு ரொம்பவும் பிரபலமான சுற்றுலா தலம் எது அப்படின்னா, இந்த மைசூர் அரண்மனை தான். ஏன் அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு இந்த அரண்மனைய பார்வையிடுறதுக்கு அதோட அழக ரசிக்கிறதுக்கு 6 மில்லியன்
மக்கள் வந்துட்டு போறாங்க. இந்த அரண்மனைய செந்நிற பளிங்கு கற்களை பயன்படுத்தி கட்டிருக்காங்க. அதனால இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனையில பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவும் வியக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. 1930ல் தான் இங்க உள்ள தர்பார் ஹால அதோட பழமை மாறாம கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்க. பார்வையாளர்களை அதிகம் ஈர்க்கும் வகையில ஒவ்வொரு இரவும் இந்த அரண்மனைய தங்க நிற விளக்குகளால அலங்கரிக்கிறாங்க. இந்த தங்க நிற விளக்குகளால அலங்கரிக்கப்பட்ட இந்த அரண்மனைய பார்ப்பதற்கு ரெண்டு கண்கள் போதவே போதாது. வாங்க இப்ப முதலிடம் பிடிச்ச வியக்கத்துக்கு பிரம்மை பூட்டும் வகையில அமைஞ்சிருக்க கூடிய அழகான அரண்மனைய பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதலிடம் பிடிச்சிருக்க கூடிய அரண்மனை எது தெரியுமா? குஜராத் மாநிலத்துல உள்ள வதோதரா இடத்துல அமைஞ்சிருக்க கூடிய லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை தான். இந்த அரண்மனையானது ராஜ கலை பொருந்திய கம்பீரமான அழகுடைய அரண்மனை. உலகத்திலே புகழ்பெற்ற அரண்மனையா நம்ம எது சொல்றோம்? பக்கிங்ஹாம் பேலஸ் தானே சொல்றோம். அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி 4 அரண்மனைகளை தூக்கி கொண்டு வந்து நம்ம லக்ஷ்மி விலாஸ் அரண்மனைக்குள்ள வச்சிடலாம். ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான அழகு பொருந்தியது நம்மளுடைய இந்த லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை. இந்த அரண்மனையை கட்டினது சயாஜி ராவ் 3 அப்படிங்கிற மன்னர் தான். இந்த மன்னர் ஒரு மராட்டிய வம்சத்தை சேர்ந்தவர். இந்த அரண்மனையோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே எந்த அரண்மனையிலையும் இல்லாத அளவுக்கு தர்பார் மண்டபம் இந்த அரண்மனையில தான் ரொம்பவும் பெருசா அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனை 500 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையை 1878 கட்ட ஆரம்பிச்சு 1890 முடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனையோட கட்டிடக்கலையில யூரோப்பியன் ஸ்டைல ஃபாலோ பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளா கட்டி முடிக்கப்பட்ட இந்த அரண்மனையில நவீன தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அப்பவே லிப்ட் வசதியும் பயன்படுத்திருக்காங்க. இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு அதிக அளவுல செந்நிற பளிங்கு கற்களை பயன்படுத்திருக்காங்க. இந்த அரண்மனையில ராஜவம்சத்தினர் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க்கும் பெயிண்டிங்ஸும் பாக்குறதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாது. நம்ம பார்த்த இடத்துல வியந்து அங்கேயே நின்றுடுவோம். இந்த அரண்மனையோட பக்கவாட்டுல கோல்ஃப் மைதானத்தை அமைச்சிருக்காங்க. இந்த கோல்ஃப் மைதானத்தை ராஜவம்சத்தினர் ஐரோப்பிய விருந்தினர்களுக்காக அமைச்சிருந்தாங்க. இப்போ இந்த கோல்ஃப் மைதானமானது புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துருச்சு. 170 பிரம்மாண்டமான விருந்தினர் அறைகளை கொண்ட இந்த அரண்மனையை நம்ம ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு அரண்மனை. இந்த அரண்மனைய பார்வையிடுறதுக்கு திங்கட்கிழமை தவிர மித்த அனைத்து நாட்கள்லயும் பொதுமக்களுக்கு அனுமதி இருக்கு. இந்த அழகு பொருந்திய 5 அரண்மனையும் நீங்க வாழ்நாள்ல பார்க்க வேண்டிய லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல சுவாரஸ்யமான தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.